நிவர் புயலானது அதிதீவிர புயலாக மாறி காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே இன்று இரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு இருப்பதாகவும் காற்றின் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புயல் நேரத்தில் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன குடிக்க உகந்த நல்ல நீரை போதுமான அளவிற்கு பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் புயல் வருவதற்கு முன்பு வீட்டின் கதவுகள் ஜன்னல் கதவுகளை பழுது பார்த்து வைத்திருக்க வேண்டும் கால்நடைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் உறுதியான பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே கால்நடைகளை கட்ட வேண்டும் அவசர காலம் மற்றும் அன்றாடம் தேவைப்படும் மருந்து பொருட்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் அதுபோல் குழந்தைகளுக்கு தேவையான பால் பொருட்கள் மருந்து பொருட்கள் பயன்பாட்டுப் பொருட்களையும் முன்னதாகவே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் பேட்டரியில் இயங்கும் டார்ச் லைட்டுகள் போதுமான பேட்டரிகள் பேரிச்சை திராட்சை போன்ற உலர்ந்த பழ வகைகள் வறுத்த வேர்க்கடலை மற்றும் கொண்டை கடலை மெழுகுவர்த்தி தீப்பெட்டி மண்ணெண்ணெய் போன்றவற்றை போதுமான அளவு இருப்பு வைத்திருக்க வேண்டும் அடையாள ஆவணங்களான ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகங்கள் கல்வி சான்றிதழ்கள் சொத்து பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை நீர்படாத வகையில் பிளாஸ்டிக் குறைகளை கொண்டு பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் புயல் கரையை கடக்கும்போது குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் புயலுக்கு முன்னதாகவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் புயல் பாதிப்பு இல்லை என்றாலும் அதிக மழை பெய்யும் நேரத்தில் மின்சாரம் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் மிக மிக அவசியம் இடி ஏற்படும் ஏற்படும்போது டிவி மிக்சி கிரைண்டர் கணினி தொலைபேசி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் அதேபோல் மின்கம்பங்கள் மரங்கள் மின்கம்பிகள் ஆகியவற்றின் கீழ் நிற்பதையும் தவிர்க்க வேண்டும் புயல் வீச வாய்ப்புள்ள இடங்களில் வாகனங்களை சாலையில் மரங்களின் கீழ் நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் பலமான கட்டிடங்களின் கீழ் கார் பைக் போன்றவற்றை நிறுத்தலாம் குறிப்பாக உங்கள் வீடு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்தால் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் புயல் மழையின் போது செல்போன் மூலம் செல்ஃபி எடுக்க முயற்சிப்பதோ வீடியோ எடுப்பதோ ஃபேஸ்புக் லைவ் என ஆர்வப்பட்டு வீட்டை விட்டு வெளியே செல்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்